என்னைக்காச்சும் பாட்டு கேட்குறப்ப யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது எப்படி ஒரு MP3 ஃபைலுக்குள்ளே கவர் இமேஜ், ட்ராக் இன்ஃபோ, ஆர்டிஸ்ட் நேம்னு எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு MP3 ஃபைல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு? வெல், இந்த வீடியோவில் உங்ககிட்ட இருக்கிற MP3 ஃபைலில் கூட நீங்களே இந்த மெட்டாடேட்டாலாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு MP3TAG அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டில் வர்ற இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா MP3TAG-க்கான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே 64-bit-க்கான செட்டப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் முடிஞ்சதும் செட்டப் ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வழக்கம் போல் நெக்ஸ்ட் 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 அண்ட் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா MP3TAG-க்கான ஆப் உங்கள் PC-யில் இன்ஸ்டால் ஆகிடும். சாம்பிளுக்கு நான் அங்கே ஒரு MP3 ஃபைலும் ஒரு கவர் இமேஜும் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ டூல் ஓப்பன் பண்ணிடலாம். அந்த MP3 ஃபைலை உள்ளே இம்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்கில் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ், அதாவது டைட்டில், ஆல்பம், ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் இங்கே என்டர் பண்ணிடுங்க. அண்ட் கவர் இமேஜ் வைக்கிறதுக்கு அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி ஆட் கவர் கொடுத்து உங்களோட இமேஜை இம்போர்ட் பண்ணிங்க. அண்ட் தட்ஸ் ஆல். இப்போது நீங்கள் எல்லா எடிட்டும் முடிச்சிட்டிங்கன்னா, சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மெட்டாடேட்டா இருக்கிற ஒரு ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். கண்டிப்பாக எல்லா சாங்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டூல் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே இந்த மியூசிக் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டேக் சோர்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்காக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம், ஆத்தரைசேஷன்லாம் எனேபிள் பண்ணோம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணல. மியூசிக் பிரெயின்ஸ் அதுக்கு பதிலாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்பம் நேம் அண்ட் ஆர்டிஸ்ட் நேம் இது ரெண்டையும் மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த மியூசிக் ஃபைலுக்கு எந்த மெட்டாடேட்டா சூட்டபுளாக இருக்குதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். மெட்டாடேட்டா இப்போது இம்போர்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்பம், ஆர்டிஸ்ட் அண்ட் பப்ளிஷர், டைட்டில், ட்ராக், இயர் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே அப்டேட் ஆயிடுச்சு வித் கவர் இமேஜ். இப்போ நான் அங்கே ஓகே கிளிக் பண்ணுறேன். இதுலேயும் நம்ம எதாவது மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மியூசிக் ஃபைலை மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்டட் டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு டெலீட் கிளிக் பண்ணலாம். அண்ட் வேறு ஏதாவது ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஸோ இங்கே ஆட் ஃபீல்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இது என்ன கேட்டகரி அப்படின்றத ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸ்ட்ரா கமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ஒரு வேல்யூ இப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்படி என்டர் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ ஓகே கிளிக் பண்ணுறேன். இந்த ஆட் ஃபீல்டில் இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா எடிட்டுமே இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா சேவ் கிளிக் பண்ணுங்கள், டூலை க்ளோஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போது எல்லா மெட்டாடேட்டா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் இம்போர்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட PC இல்லையே ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய வெப் ஆப்ஸ் மெட்டாடேட்டா எடிட் பண்ணுறதுக்கு MP3 ஃபைலுக்காக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.